தாவீது நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், கையை தட்டுங்க, நாளுக்கு நாள், டே பை டே விருத்தி அடைந்தான். விருத்தி அடையாத நாள் என்று ஒன்றுமே இல்லை. நாங்கள் அப்போஸ்தலர் நடவடிக்கையில் வந்து மார்னிங் டிவோஷனல் படிக்க ஆரம்பிச்சிருக்கிறோம். ஆவியானவர் என்ற உடனே அப்போஸ்தலர் 2:2 வருகிற வார்த்தை சடுதியாகி, அப்போ இந்த 2 வாசிக்கும் போது இது ரெண்டையுமே கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு வசனம் வந்துச்சு, எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த வசனம் என்னென்னா வந்து 18:19, 2:18-19 வாசிப்போம். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். என் ஆவியை ஊற்றுவேன், அண்டர்லைன் தி வேர்ட், ஆவியானவரை பத்தி பேசப்படுது, ஆவியை ஊற்றுவேன். அடுத்த வசனம், அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அல்லாமலும் உயர வானத்திலே அற்புதங்களையும் தாழ பூமியிலே ரத்தம் அக்கினி புகை காடாகிய அதிசயங்களையும் காட்டுவேன். அதிசயங்களை, ஆமென். அந்த வார்த்தை வந்துருச்சு பாருங்க. முந்தின வசனம் ஆவியை ஊற்றுவேன், அடுத்த வசனம் அதிசயங்களை காட்டுவேன். ஸோ ரெண்டும் பிரிக்க முடியாதது. அதிசயங்களை காட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டான்னு என்ன அர்த்தம்னா, ஆவியானவரை இதுவரை இல்லாத அளவு, அதான் கிரெஃப்ளோ டாலர் சொல்கிறாரு. என்னென்னா வந்து ஆவியானவர் தன்னை ரீஇன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாராம் இந்த வருஷம், தன்னை மறுபடியும் அறிமுகப்படுத்த போகிறார். ஆமேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் அன்புக்குரியவர்களே. ஸோ பி கனெக்டட் வித் த ஸ்பிரிட் ஆஃப் காட், ரிமைன் இன் காட்ஸ் ப்ரெசன்ஸ், ஹோலி ஸ்பிரிட். அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்மேஷன். நான் சொல்லுகிற விஷயத்தை நன்றாக மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வருஷம் இயர் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன். இந்த வருஷம் நீங்கள் மறுரூபமாக போகிறீங்க, அது எந்த மாற்றம் இல்லை. சபை மறுரூபமாக போகுது. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், மறுரூபமாக்கப்பட போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றங்களை, டிரான்ஸ்ஃபார்மேஷனை கர்த்தர் ஏற்படுத்த போகிறார். நீங்கள் அப்படியே வந்துக்கிட்டே இருங்க, திரும்பி பார்ப்பீங்க. இந்த வருஷத்து முடியும் போது நீங்கள் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருப்பீங்க. உங்கள் ஃபைனான்ஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும், உங்கள் பிஸ்னஸ் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும், உங்கள் ப்ரேயர் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும், உங்கள் ஹெல்த் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிருக்கும், உங்கள் மினிஸ்ட்ரி டிரான்ஸ்ஃபார்ம். இன் த நேம் ஆஃப் ஜீசஸ், தேர் இஸ் ஹோலி ஸ்பிரிட், தேர் இஸ் டிரான்ஸ்ஃபார்மேஷன், டிவைன் டிரான்ஸ்ஃபார்மேஷன். ஓ, இட் ஹாஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். அது ஏற்கனவே துவங்கி இருக்கிறது. உங்களுக்குள்ளே அது நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்குள்ளே இந்த மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு கொண்டு இருக்கிறது. உங்கள் ஜீன், உங்கள் டிஎன்ஏ எல்லாத்திலும் அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன். கரங்களை தட்டி ஒவ்வொரு நாளும் உங்களுக்குள்ள அது நடந்து கொண்டு இருக்கிறது. எவ்ரி 24 hours ஆவியானவர் பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறார். இந்த 5 என் லைஃப்பில் நிறையா சேஞ்சஸ் நான் பார்க்குறேன். நேற்று நான் பேசிக்கிறேன், நிறையா டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஆமேன், நிறையா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்குறேன். தாவீது நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், கையை தட்டுங்க. ஆமேன் சொல்லுங்க. நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், நாளுக்கு நாள், டே பை டே விருத்தி அடைந்தான். விருத்தி அடையாத நாள் என்று ஒன்றுமே இல்லை.